பொதுவாக உணவில் நறுமணத்துக்காகவும் சுவைக்காகவும் சேர்க்கப்படும் கருவேப்பிலையை அனைவரும் அசட்டையாக தூக்கி எறிந்து விடுவோம். ஆனால் அந்த கருவேப்பிலையை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பச்சையாக சாப்பிட்டு வந்தால் என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் என்று தெரியுமா? கருவேப்பிலையில் வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் பி டூ, வைட்டமின் சி, கால்சியம், இரும்பு சத்து போன்றவை வளமாக நிறைந்துள்ளது. கருவேப்பிலை முடியின் வளர்ச்சிக்கு நல்லது என்று பல பேர் சொல்லி கேட்டிருப்போம். ஆனால் அதனை பச்சையாக தினமும் காலையில் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. காலையில் வெறும் வயிற்றில் 15 கருவேப்பிலை உட்கொண்டு வந்தால் வயிற்றை சுற்றியுள்ள அதிகப்படியான கொழுப்புகள் கரைந்து அழகான மற்றும் எடுப்பான இடையை பெறலாம். இரத்த சோகை உள்ளவர்கள் காலையில் ஒரு பேரிச்சம்பழத்துடன் சிறிது கருவேப்பிலையையும் உட்கொண்டு வந்தால் உடலில் இரத்த சிவப்பணுக்களின் அளவு அதிகரித்து இரத்த சோகை நீங்கும். சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் காலையில் கருவேப்பிலையை பச்சையாக உட்கொண்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு சீராக இருக்கும். கருவேப்பிலை உடலில் தேங்கியுள்ள கெட்ட கொழுப்புகளை கரைப்பதோடு நல்ல கொழுப்புகளை அதிகரித்து இதய நோய் மற்றும் பெருந்தமணி தடிப்பு போன்ற பிரச்சனையில் இருந்து நல்ல பாதுகாப்பு தரும். நீண்ட நாட்கள் செரிமான பிரச்சனையை சந்தித்து வருபவராயின் அதிகாலையில் வெறும் வயிற்றில் 15 கருவேப்பிலையை மென்று சாப்பிட்டால் செரிமான பிரச்சனைகள் நீங்கிவிடும். சளி தேக்கத்திலிருந்து நிவாரணம் பெற ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை பொடியை தேன் கலந்து தினமும் 2 வேளை உட்கொண்டு வந்தால் உடலில் தேங்கியிருக்கும் சளி முறிந்து வெளியேறிவிடும். இவை அனைத்திற்கும் மேலாக கருவேப்பிலை உட்கொண்டு வந்தால் கல்லீரலில் தங்கியுள்ள தீங்கு விளைவிக்க கூடிய நச்சுக்கள் வெளியேறிவிடும். மேலும் கருவேப்பிலையில் உள்ள வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி கல்லீரலை பாதுகாப்பதோடு சீராக செயல்படவும் தூண்டும். அறிவியலை வாழ்வியலோடு இணைத்த நம் முன்னோர்கள் மருத்துவத்தையும் நம் வாழ்வியலோடு இணைத்திருக்கிறார்கள் என்பதை என்றும் நாம் மறந்துவிடக் கூடாது. உணவே மருந்து என சிறந்து வாழ்ந்தது நம் குடி. என்றும் அவையை பின்பற்றி நலத்துடன் வாழ சூரியன் எஃப்எம்மின் வாழ்த்துக்கள்.